ஹாய் குட்டீஸ், நான் தான் உங்கள் சூப்பர் கூல் மேம். ஆப் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்றைக்கி கத்திரிக்காய் புளிக்கோடு எப்படி செய்யணும் சொல்லி பார்க்கலாம். வாங்க குட்டீஸ், வாங்க குட்டீஸ். இன்றைக்கி வந்து நம்ம கத்திரிக்காய் புளிக்கூட்டு எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் வந்து இது ஒரு 300 கிராம் இருக்கும் கத்திரிக்காய் எடுத்துருக்கேன், 300 கிராம் கத்திரிக்காய். இதுக்கு பார்த்திங்க வச்சிங்களே, சின்ன வெங்காயம் ஒரு ஒரு 8 எடுத்துக்கு வச்சிங்களேன், சின்னது. ஒரு சில்லி வந்து ஒரு 4 இதில் போட்டிருக்கேன் பாருங்க. அப்புறம் லெசன் வந்து ஒரு 6-7 பல் போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, 2 தக்காளி, பெருங்காயம் கொஞ்சம், கல்லுப்பு, மசால் பொடி பார்த்திங்க வச்சுங்க, இதில் 5 ஸ்பூன் போட்டுக்கேன் நான். குழம்பு மசால் பொடி, நீங்கள் குழம்பு மசால் பொடி இருந்தால் குழம்பு மசால் பொடி போடுங்க, இல்லாட்டி நான் சொன்ன மாதிரி மல்லிப்பொடி, காப்பொடி 1/2 ஸ்பூனு, மிளகா பொடி 3 ஸ்பூனு, 1/2 ஸ்பூன், சாரி 1/2 ஸ்பூன் மல்லி மிளகா பச்சி மஞ்சள் பொடி, 3 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் மிளகா பொடி, இந்த மெஷர்மெண்ட் போடுங்க. இல்லாட்டி ஆச்சி இது சக்தி எந்த இதுன்னு போடுங்க, நீங்கள் வாங்கிட்டு அது மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து இந்த கேஸ்டர் ஆயில் ஊற்ற போய் நான் கொஞ்சம் பாருங்கள், ரொம்ப ஊற்றுறாதீங்க, கொஞ்சம் ஊற்றணும். அப்புறம் நல்லெண்ணெய், இது மெஷர்மெண்ட்டுக்காண்டி இந்த பாக்கெட் வாங்கி வச்சுக்கேன், 100 மில்லி இது. இப்போ பாக்கெட்டுக்காண்டி அதுக்காண்டி இது வாங்கி வச்சுக்கேன், இது ஊற்றுறதுக்கு. ட்ராவல் பண்ணுறப்பில் எடுத்து போன வச்சுங்க, நம்ம தக்காளி சோறு, தைச்சோறு, புளிச்சோறு எடுத்து போன வச்சுங்களேன், வேறு சைட் டிஷ் எதுவும் எடுத்து போக முடியாது, நம்ம கெட்டு போகும். இந்த புளி கூட்டு பண்ணி தக்காளி சோறு நல்லாயிருக்கும், புளிச்சோறு தைச்சோறு எல்லாத்துக்கும் இது பண்ணி எடுத்து போகணும், கெடாமல் இருக்குமா, அதுக்காண்டி இந்த இது பண்ணி எடுத்து போகிறது. புளி வந்து பார்த்திங்க வச்சுக்கோங்க, ஒரு எலுமிச்சம்பழம் அளவு கரைச்சி வச்சுருக்கேன் நான். இதெல்லாம் போட்டணும் மொத்தமாக, மொத்தமாக எல்லாம் கூட்டி வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் தேவையான ஒரு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம. நல்லா ருசியாக இருக்குங்க, இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்களே, எப்படிங்க சொல்லி பாருங்கள் எப்படி சொல்லியிருந்தா. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே இதாக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு வேக விட்டுற வேண்டியது நம்ம. ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுருங்க, இப்போ இது வேகட்டுங்க, நம்ம மூடி வச்சல வேக வைப்போம். இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துச்சு பாருங்கள். இது புளி கூட்டினால உப்பு கூடுதலாகவே போடணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா புளிப்பு இருக்குல்ல, அதனால் உப்பு அதிகமாக தேலுக்கும், காரம் கொஞ்சம் கூடுதலாக போட்டு. அது நான் க்ரீன் சில்லி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, ஸ்பைசி கூடுதலாக வேணுண்டு. அப்படிங்க நம்ம ஒன்றும் போட, நல்லா நீ கொதிச்சு நல்லா கொதிச்சு குதிச்சு நல்லா வெத்திடும் பாருங்கள், எண்ணெயாக போடும். அப்போ முடிய வேட்டு விட்டுணும், ஏன்னா டைம் ஆகும், ஒரே புளி தண்ணி கரைச்சி ஊற்றிக்கும்ல, அதெல்லாம் குக் ஆகிறதுக்கு டைம் ஆகும்னும். இப்போ வாங்க எந்த அளவுக்கு இருந்தாலும் இப்போ திக்காயிடுச்சுங்க, கேஸை கம்மி பண்ணி வச்சுக்கணும் நம்ம, அப்போ தான் நல்லா வேகும். இந்த இன்னும் இதாக திருப்பாங்க வேகிறதுக்கு, ஏன்னா கம்மியாக வச்சோம்னா அதிலே வெந்துட்டுருக்கோம். ரொம்ப கேஸ் ஃபுல்லாக வச்சுட்டு வச்சுங்களேன், தண்ணி வத்திரும். ஆனால் இது வந்து கத்திரிக்காய் வந்து உங்களுக்கு குக்காது நல்லா, அதனால இருந்தா இன்னும் வேகணும். ஆனால் திக்னஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, இன்னும் திக்காட்டும், நல்லா திக்காகி வரணும் உங்களுக்கு. அந்த முடிய மூடி வேக வைப்போம். இப்போ பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு பார்த்தீங்களா, அப்படியே இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க வீட்டில், அப்படியே அந்த வாசனை எப்படி தூக்கு தெரியாது. அந்த அதான் சொன்னேன் கேஸ்ட் ஆயிலில் விட்டுருக்கோம்ல கொஞ்சோண்டு, நல்ல வாசனையாக இருக்குது. நினைப்பீங்க இதை செஞ்சுட்டிங்கன்னாக்கு, நான் தான் இப்போ நல்லா சமைக்கிறேன், என்னை காலையில் யாருமே சமைக்க மாட்டாங்க அப்படி நினைச்சு சொல்லி நீங்களே நினச்சிக்கிறீங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க எவ்வளோ திக்காயிடுச்சு சொல்லிட்டு. இப்போ இது மேலே மிச்சம் வச்சுருந்த பார்த்தீங்கன்னா 100 மில்லி வாங்கினதில்ல, இந்த 100 மில்லி வாங்கினதில் அதை ஊற்றிக்கலாம். கொதி வருதுல, இது அப்படியே போய் நம்ம இதை அப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம், அந்த ஹீட்டில் இதாயிரும். அந்த ஊறுகாய் தொட்டு சாப்பிடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பக்கத்தில் இது நிற்கும். ஏன்னா இந்த ஹீட்லேயே இந்த மண்பானையில் இருக்கிற ஹீட்லேயே அது திக்னஸ் இன்னும் ஆயிரும், ஆயில் விட்டு பிரிஞ்சு வரும். நீ ஆயில் விட்டோம்ல, இன்னி பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, கேமராலாம் ஆவி அடிக்குது. இதுதான் இப்போ பார்த்தீங்களா, ஆவி போயிடுச்சா?
எப்படி ஊறுகாய் கலரில் இருக்கு பாருங்கள், நல்ல திக்னஸ் ஆட். இப்போ பாருங்கள் திக்னஸ் ஆகிடுச்சு, அந்த எண்ணெய் விட்டுச்சு பாருங்க நல்லா பார்த்தீங்களா, அப்படியே கொத்த கொத்த கொஞ்சம் எப்படி சொல்லிட்டு எடுத்து சர்வ் பண்ணிடலாம் நம்ம. இது இன்றைக்கி பின் வச்சு நாளைக்கு கூட எடுத்து போகலாம், நாளை கழிச்சு எடுத்து போகலாம், ஒன்றும் கிடையாதுங்க. புளி கூட்டினால நல்லெண்ணெய் தாங்க இதில் யூஸ் பண்ணும் நீங்கள் மேக்ஸிமம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டுங்களா, அப்படி அந்த சின்ன வெங்காயம் பாருங்க ஆஃப் ஆஃபாக கட் பண்ணிட்டு இருக்குமா, ரொம்ப கட் பண்ணாமல் ரெண்டாக கட் பண்ணிட்டுருக்குமா, அது தனி இதாக இருக்குது இதில். இப்போ நல்ல சூப்பர் மனமாக இருக்குங்க. என்ன குட்டீஸ் மேம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கா? நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் உங்கள் குட்டியை செஞ்சு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க, சாப்பிட்டு நீங்களும் கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க எப்படி இருக்குங்க சொல்லிட்டு. என்ன குட்டீஸ் மேம், என்ன குட்டீஸ், நீங்களும் உங்கள் மாம்கிட்ட சொல்லி கத்திரிக்காய் புளி கூட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்து ஆப்பிள் இருக்குன்னு சொல்லி மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ப்ரெஸ் பண்ணி உங்கள் கமெண்ட்ஸ் உடனடியாக தெரியப்படுத்துங்க. பை குட்டீஸ், டேக் கேர், உங்கள் சூப்பர் கூல் மேம்.